40 வருஷம் முன்னாடி ரேஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பைக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லான்ச்சான சுவேகா மொப்பட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முன்ன வீடியோக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. இப்போ அடுத்து இந்த வீடியோவில் சுவேகா தான் பார்க்குறோம். சுவேகா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன், விஐபி மூவியில் பார்த்துருப்பீங்க, வேலையில்லா பட்டதாரியில். ஸோ அதுக்கு முன்னாடி வந்த மாடலா இல்லை அதுக்கப்புறம் வந்த மொப்பட்லேயே இதான் ஃபஸ்ட்டுனா பைக்னா இதுதான். ஓகே ஓகே. டிவிஎஸ்க்கு முன்னாடி வந்தது இதுதான். ஓகே ஓகே. இது என்ன இயர் வந்தது? 67 66 அந்த மாதிரிலாம். ஏ நடராஜன் ஆட்டோ ஒர்க்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஷாப் நான் இப்போ வீடியோவில் விசிபிளாக காட்டுறேன், பாருங்கள். இந்த மாதிரி பைக் உங்கள் வீட்லேயும் இருக்கலாம். நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க, ஆனால் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும், எங்கேயாச்சும் மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, எனக்கு சரி பண்ண தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறாருங்க. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அப்படியே ரெடி பண்ணி பெயிண்ட்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காரு. எனக்கே பார்க்கும்போது ஓட்டி பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. நான் கூட இதை விற்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லைப்பா விற்கிறதில்ல, இது நாங்கள் ரொம்ப நர்சமாக நானே வச்சுருக்கேன், ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். உங்கள் வீட்டில் சும்மா இருக்கோம், நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது. இவங்க கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிக்கலாம், அதுவும் பக்காவாக சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க. கொஞ்சம் பேர் பார்ட்ஸ் கிடைக்காது, பெங்களூர் சேலம் இந்த மாதிரி தொலைவில் போய் தான் வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுக்கு பெட்ரோல் டேங்க்லாம் இருக்குங்களா? இல்லை ஐயோ, இதுதான் பெட்ரோல் டேங்க்குங்களா? ஓகே ஓகே. பெட்ரோல் இது ஆன் ஆஃப். ஓகே ஓகே. இது வந்து லூஸ் பண்ணாங்க பெட்ரோல் வரும். ஓகே. அப்படிங்களா? ஓகே. இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும்? மைலேஜ் வரும் ஒரு 55-60 வரும். 55-60 அப்போவே? ஆமாம். ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம் அதிகபட்சம்? அதிகபட்சம் ஒரு ஓட்டலாம் இங்கேருந்து ஒரு 40-35-40 கிலோமீட்டர் போனால் சேலமே போயிடலாம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் வரட்டக்கூடாது. ஒரே லெவலாக போனால் சேலம் போயிடலாம். ஓகே. நிறைய நம்ம சேலம் போயிருக்கோம் வந்துக்கிறோம். இதில் இப்போ சேலம் வரைக்கும் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓட்டிக்கலாம். அப்படியே எதுவாக போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் போயிட்டே ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. ரெஸ்ட் எடுக்க சூடாச்சுன்னா சூடாக போயிட்டே இருக்கும். ஓகே. பொறுமையாக போனால் 50 கூட போகலாம். ஆமாம். ஓகே ஓகே. இதனுடைய மெத்தேடு சூடு ஆகிற வரையில சூடாகிட்டால் அது பாட்டு போயிட்டே இருக்கும், ஒரே நார்மலாக போயிட்டே இருக்கும். ஸ்பீடு எவ்வளோ கொடுக்குது இது? ஸ்பீடு இதோடைய கெப்பாசிட்டி வந்து 80 கிலோமீட்டர் கொடுத்துறாங்க. ஓகே ஓகே. 80 கிலோமீட்டர் அப்போவே? ஆமாம். 76 80 கிலோமீட்டர் கெப்பாசிட்டி. ஆனால் நாம் போகிறது வந்து ஒரு 35-40-50. ஓகே. அவ்வளோதான் நம்ம போகிறது. ஓகே. ஆனால் போகலாம் போகலாம். நம்ம அவ்வளோ போகிறது. ஓகே ஓகே. டிவிஎஸ்ஸும் இது வந்து ரேஸ் வைக்கும் போது டிவிஎஸோட இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தது தருமபுரியில். அப்படிங்களா? தருமபுரியில். ஆமாம், தருமபுரியில் ரேஸ் வச்சாங்க. பிரபாகர் மேக்ஸ் ஃபேக்டரி இருக்குதுல்ல? ஆமாம். பிரபாகர் மேக்ஸ் ஃபேக்டரி காரர் அவங்க நடத்துனாங்க இதை, மொப்பட் ரேஸ்ன்னு நடத்துனாங்க. எந்த இயரில்? அது இயர் மறந்து போச்சு. ஓகே. ஒரு எத்தனை வருஷம் முன்னாடி இருக்கலாம்? ஒரு 25 வருஷம் மேலே முன்னது. 30 வருஷமே இருக்கும். அதான் நம்ம கல்யாணத்துக்கு பின்னால் 40 வருஷம் இருக்கும். 40 வருஷம் 40 வருஷம் முன்னாடியே ரேஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம், ரேஸ் எல்லாம் வச்சு ரேஸில் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்தது. அது கடையில் இருக்குங்களா? ஓகே ஓகே. மொத்தம் இவர்கிட்ட 2 சுவேகா இருக்குது. சுவேகா இல்லாமல் அது என்ன வந்து 3 சுவேகா இருக்குது. 3 சுவேகா இருக்குங்களா? ஓகே ஓகே. இது ஒன்று தான் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க? பக்காவாக இருக்குது. ஓகே. அதுவும் ஓட்டிட்டு தான் வந்தீங்க பார்த்தேன். இது வந்து வீட்லேயே வச்சுருக்கீங்க? இது ஓட்டுறது தான். மழை வருது சொல்லி மழையில் அலைஞ்சிரு சொல்லி வீட்லேயே. எவ்வளோ நாள் நிறுத்திட்டு இருந்தாலும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் ஓட்டிக்கலாம். எவ்வளோ நாள் இருந்தாலும் ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே ஓகே. ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுங்க. ஒரே அடி தான் அப்படியே ஸ்டார்ட் ஆயிருது. ஓகே ஓகே. இப்போ நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? ஓகே ஓகே. நீங்க எடுக்கும்போது என்ன பிரைஸ் கொடுத்து எடுத்தீங்க? இது நாம எடுக்கும்போது நான் செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கினேன். புதுசாக என் பேர் இருக்கிறேன். வேலூரில் போய் வேண்டாம். செகண்ட் ஹேண்டாக. ஓகே. 1800 வேண்டாம். 1800 வேண்டாம். ஓகே ஓகே ஓகே. டிவிஎஸ்க்கும் அதுக்கும் ரேஸ் வைக்கும் போது 40 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் வந்துச்சு. ஓகே ஓகே. அப்போ அந்த அளவுக்கு பிக்கப் இருக்கு. ஆமாம்.
அது வந்து 60 கிலோமீட்டர் தான் கெப்பாசிட்டி டிவிஎஸ்து. ஆமாம் ஆமாம், அதுலேயே 60 தான் ஸ்பீடை கொடுத்துருக்காங்க. 80 ஆமாம் ஸ்பீடம் சுவேகா மொபட் போட்டிருக்குல்ல. ஆமாம் ஆமாம் எம் சுவேகா. ஆ ஓகே ஓகே பிரான்ஸுதா? இது பிரான்ஸு தான். ஓகே ஓகே. சோனியா காந்தி பிறந்த ஊரில் வாங்கவா? ஆ கேட்டாங்க வந்து நாங்கள் தான் மேடின் ஃப்ரான்ஸ் தான். அந்த பைக் என்ன பைக்கு? சின்ன வண்டியில் ஃபஸ்ட் டைம் கீர் அவுட்டு அதுதான். எத்தனை கீர் அதுக்கு? 3 கீர். 3 கீருங்களா? ஓகே ஓகே. அது என்ன ஸ்பீடு? அது ஸ்பீடு வந்து இது 80 கிலோமீட்டர் தான். இது 80 கிலோமீட்டர் தான். இது 80 கிலோமீட்டர். ஓகே. ஃபஸ்ட் டைம் கீர் வண்டின்னு வந்தது இந்த வண்டி தான். சின்ன வண்டியில் இதுதான் கீர் வண்டி. ஓகே ஓகே. இதுவும் உங்களோட தான். ஆமாம் இது. ஆனால் இது யூஸ் பண்ணுறதில்ல இப்போ. அதுவும் பண்ணுறோம். பண்ணுறீங்களா? பெட்ரோல் போட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ண ஓடும். ஓகே ஓகே. இது வந்து கிக் ஸ்டார்ட். அப்படிங்களா? ஓகே. ஃபுட் பிரேக். ஓகே ஓகே. காலில் பிரேக். ஆ கீர் எங்கே இருக்கு இதுக்கு? கீர் கையில். ஓ கையில். எம்ஐடி அந்த மெத்தடுங்களா? அதெல்லாம் இப்போ வந்தது. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி. ஓகே ஓகே ஓகே. டிவிஎஸ்லேயே டிவிஎஸ் மாதிரியே இருக்குது ஆனால் கீர் கீர் வண்டி. ஓகே ஓகே. இப்போ இந்த மாதிரி பைக்கு நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்காங்க, ஆனால் வச்சுட்டு ஒன்றும் பண்ணுறதில்ல. இப்போ ஒரு செல்வம் எஸ்ஐன்னு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். செல்வம் எஸ்ஐக்கு ஒன்று ரெடி பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி ஹெச்பி சைக்கிள் மட்டுக்கார வண்டி ஒன்று வச்சு நான் தாத்தா வண்டியாது அது கொண்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். அதில் ஒரு 40,000-38,000 செலவாச்சு. நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தாங்க. அவங்க பேரை நான் பண்ணிட்டேன். வாசல் போட்டான் ரேட்டு போட்டு 50,000 ரேட்டு போட்டு போட்டான். அது வாங்கிட்டாங்க. ஆ கோச்சமில்லேருந்து ஒருத்தர் வந்து வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. 50,000 42,000-41,000. ஓகே ஓகே ஓகே. அதே போல் தாங்க இந்த மாதிரி வண்டி நிறைய பேர் வச்சுருக்காங்க வீட்டில், ஆனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ண அதாவது ரெடி பண்ண தெரியல. எங்கே போய் விட்டாலே ரெடி பண்ண தெரியலன்னுறாங்க. ஏன்னா உங்கள மாதிரி பழையமையான ஆளுங்க தான் இதை ரெடி பண்ணுவோம் கை வச்சு. மற்றவங்களாம் பொறுமையும் இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு, பண்ணவும் மாட்டாங்க. இது என்னடா இது, இந்த வேலை பண்ணுறதுக்கு நம்ம வேறு வேலை பண்ணிட்டு போயிடலாமே அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இது இந்த மாதிரி பைக் வச்சுருக்காங்க, எடுத்துகிட்டு வந்தால் நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்களா? பண்ணி தரோம். ரொம்பவே நல்லா பண்ணி கொடுப்பீங்களா? நல்லா பண்ணி தரோம். புது வண்டி அப்படியே பேர்ஸ்லாம் இதுக்கு நான் வாங்கிக்கிறேன். ஓகே ஓகே. ஷோரூம் டெலிவரி மாதிரி பண்ணி தரோம். ஷோரூம் டெலிவரி மாதிரி இல்லை, இந்த பைக்கை பார்த்தாவே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவீங்கன்னு. ஓகே. உங்கள் மெக்கானிக் ஷாப் எந்த இடத்துல இருக்குது? கந்தசாமி வஜய தெருவு. ஓகே. கனரா பேங்க்கு எதிரில். ஓகே ஓகே. உங்கள் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பைக்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க, நானே என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்துருக்கேன். அவங்க கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. கால் பண்ணாங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லபடியாக சர்வீஸ் பண்ணி கொடுங்க. ஓகே. இந்த பைக்கை பற்றி நமக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். தெரியாத விஷயம் நிறைய இருக்கலாம். பார்க்குறவங்க கேட்டாங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதை பற்றி டவுட்லாம் உங்ககிட்ட கேட்குறேன். சரி ஓகே. ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றி.